தெலுங்கானா மாநிலத்தில் மனைவி ஒருத்தவங்க தன்னுடைய கணவனையும் கணவனோட கள்ளக்காதலையும் வீடு புகுந்து கடுமையாக தாக்கிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரல் இருக்கு தெலுங்கானா மாநிலம் கொத்த அப்படிங்கிற இடத்துல லஷ்மணன் சௌஜன்யா அப்படிங்கிற தம்பதி வாழ்ந்து இருக்காங்க இவங்களுக்கு ஒரு மயது மகனும் இருக்கான் இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப போயிட்டு இருந்துச்சு நடுவில் அனுஷா அப்படிங்கிற ஒரு பெண் வராங்க இவங்களுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ள மாறுது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சௌஜன்யா ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாதவங்க அவங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்கிறாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட லட்சுமணன் தன்னுடைய வீட்டுக்கு வருவதை நிப்பாட்டார் அதுக்கப்புறம் அனிஷா வீட்லேயே தங்கிட்டாரு லட்சுமணன் எங்கே தங்கியிருக்காரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கூட தெரியாமல் சௌஜன்யாவும் அவங்களோட குடும்பமும் இருந்திருக்காங்க ஆனால் லஷ்மணன் கட்குட்பள்ளி அப்படிங்கிற இடத்துல வீடு எடுத்து அனுஷாவோடு தங்கியிருக்காரு ஒரு கட்டத்தில் இது தெரிஞ்சுக்கிட்ட சௌஜன்யா வேணாம் இதெல்லாம் ரொம்ப சரிப்பட்ட வராது நீ வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ சொல்லியுமே லக்ஷ்மணன் வந்து அவங்க கேட்கலை சௌஜன்யாவோட பேச்சை ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சௌஜன்யா வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் அனுப்புகிறாங்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை ஸோ சௌஜன்யா நேராக லட்சுமணன் வீட்டுக்கே போயிருக்காங்க போய் பார்த்தா அங்கே அவங்க அவங்களோட கள்ள காதலியோட இருந்திருக்காங்க இதை பார்த்து பொறுக்க முடியாத சௌஜன்யா ரெண்டு பேர்த்தையும் கடுமையாக தாக்கியிருக்காங்க இந்த சம்பவம் அந்த இடத்தையே ரொம்ப படப்பட பயிற்சிருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் போலீஸ் வந்து விசாரித்து லக்ஷ்மணனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க லட்சுமணோட இன்னொரு காதலி அப்படின்னு சொல்ற அனிஷாவுக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கு இதுவும் குறிப்பிடத்தக்கது